ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், பிளாசிக் போர் நடைபெற்ற ஆண்டு 1757. ரெண்டாவது கொஸ்டின், இரண்டாம் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை. மூணாவது கொஸ்டின், கார்ன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்தியது நிலையான நிலவரி திட்டம். 1798 வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட முதல் நாடு ஹைதராபாத். ஹோஸ்டிங் பிரபு நேபாளத்தின் மீது போர் தொடுத்த ஆண்டு 1814. இந்தியாவில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக ஏற்கப்பட்ட ஆண்டு 1835. சதி வழக்கம் இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் பிரபு. எயித்து கொஸ்டின், டல்ஹௌசி பிரபு பஞ்சாபை இணைத்து கொண்ட ஆண்டு 1849. எந்த மாகாண ஆட்சிக்கு லாரன்ஸ் சகோதரர்கள் சேவையாற்றினார்கள்? பஞ்சாப். நிலையான நிலவரி திட்டத்தினை அறிமுகப்படுத்தியவர் கார்ன்வாலிஸ் பிரபு. ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம், அதையே ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் கார்ன்வாலிஸ் பிரபு. ஜோனாதன் டங்கன் வடமொழி கல்லூரியை நிறுவிய இடம் பனாரஸ். விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. நெல் கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றியவர் கர்னல் கேம்பல். கலெக்டர் ஜான்சன் கட்டபொம்மனை வந்து சந்திக்க சொன்ன இடம் ராமநாதபுரம். 15வது கொஸ்டின், பின்வரும் நூற்றுள் வேலூர் கழகத்திற்கான காரணம் எது? புதிய ஆயுதங்களையும் சீருடைகளையும் அறிமுகப்படுத்தியது. 16வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் 1857 ஆண்டு கழகத்திற்கான உடன்படிக்கை காரணமாக அமைந்த நிகழ்ச்சி எது? கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள். பின்வருவைகளில் 1857 ஆண்டு கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர் என்று கருதுவர் யார்? வீர சவாகர். இந்தியாவின் முதல் வைசியராய் யார்? கானிங் பிரபு. இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இந்தியாவின் முதல் வைசியராய் கானிங் பிரபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.